ஒரு இ ஓட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லை இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எல்சிடி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அருண்குமார் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஒரு இ ஓட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து என்னன்னா ஃபேக் ஓட்டு வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து என்னன்னா டிஜிட்டலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு இன்புட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு கீபேட் யூஸ் பண்ணியிருப்பேன். எஸ்எம்எஸ் பர்பஸ்க்காண்டி என்னன்னா ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது கண்ட்ரோலர், நான் அடினோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம வேறு கண்ட்ரோலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா நான் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது இல்லையா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நான் ஃபிங்கர் வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஓடிபி வந்து என்ன ஆகும்னா இந்த ஜிஎஸ் மூலமாக எனக்கு வந்து அந்த ஃபிங்கர் வைக்கிறாங்க இல்லையா அந்த அவங்களோட நம்பருக்கு போகும். ஓகேங்களா, அந்த ஓடிபி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீபேடில் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகும்னா அவங்க வந்து என்னன்னா ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லை இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எல்சிடி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ அது முடிஞ்ச பிறகு மட்டும்தான் அவங்க வந்து என்னென்னா ஓட்டு வந்து போடுவாங்க. ஓகேங்களா, இதோட அவுட்புட் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரியல் டைம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு மூணு ஃபிங்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து என் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ஓடிபி வந்துருச்சு, வந்தோடனே நான் இப்போ என்ட்ரு பண்ணுறேன் 7412. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இதை ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க வந்து ஓட்டு போட வந்து தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஆல்ரெடி இப்போ ஓட்டு போட்டுட்டேன், திரும்பி நான் கொண்டு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வைக்கும்போது என்ன ஆகுனா எனக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க, இனிமேல் நீங்கள் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு எல்சிடி டிஸ்பிளேல வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ 100% வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்னா இப்போ 100% வச்சோடனே எனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு 9632 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பர்சன் வந்து என்னன்னா இப்போ வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி ஓட்டர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா, இவங்க ஆல்ரெடி வந்து ஓட் பண்ணிட்டாங்க, அதனால தான் என்னன்னா ஆல்ரெடி ஓட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த பூத்தில் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது என்னன்னா அன்அத்தரைஸ்டு பர்சன் அப்படி சொல்லி நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ அவங்க வந்து என்னன்னா அந்த பூத்தில் வந்து போடவே முடியாது. ஸோ அதனால் என்ன ஷோ ஆயிருக்குன்னா அன்அத்தரைஸ்டு ஓட்டர், இவங்க வந்து என்னன்னா ஓட்டு போட முடியாது அப்படின் சொல்லி வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து என்னன்னா ஓவராலாக அந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.